வெல்கம் டு ருசி சாப்பிடுங்க வீடியோஸ். நம்ம வீடியோஸை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். அடை தோசை பருப்பில் தான் நம்ம எப்பயும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இது சோளக்கருதில் அடை தோசை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 கப் அரிசி எடுத்துக்கலாம், 1/2 கப் உளுந்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 மணி நேரம் அரிசி உளுந்தையும் ஊற வச்சுக்கோங்க. இதில் வேறு எந்த பயிரும் சேர்க்க தேவையில்லை, சோளக்கருது சேர்த்தா போதும். அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட நீங்கள் இது ஊறுறப்பயே வரமிளகாவையும் அதோட ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்கிறப்ப அப்போ தான் வரமிளகா நல்லா நைஸாக அரைப்படும், இல்லாட்டி கொஞ்சம் அரிசியும் அதுவும் ஒழுங்காக அரைப்படாது. அதனால் இது மாதிரி தண்ணியில் அதோட அரிசியோட சேர்த்தே ஊற வச்சுருங்க, அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும். இப்போ சோளக்கருதை இது மாதிரி நல்லா உதிரியாக நம்ம இது மாதிரி கத்தியில் கட் பண்ணி, 2 கப் அரிசினா 2 சோளக்கருது சரியாக இருக்கும். இந்த சோளக்கருதில் அடை தோசை சுட்டு பாருங்கள், செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் துவரம்பருப்பில் அடை தோசை சாப்பிட்றது நம்மளுக்கு வாய்வாகவும் இருக்கும், கொஞ்சம் செரிமானம் ஆகாது. இது நம்மளுக்கு சோளக்கருதில் அடை தோசை சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், உடம்புக்கு ஈஸியாக செரிமானமும் ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா வித பருப்பும் போட்டு தான் அடை சுடுவோம், எந்த பருப்பும் தேவையில்லை. வெறும் இட்லி அரிசி உளுந்து இந்த கருது, கருது எங்கே கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு அடை தோசை பண்ணி கொடுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கூட வைக்காமல் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், சோளக்கருதை இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. எப்பயுமே வாரத்தில் 1-2 தடவை குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது, குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ சோளக்கருது வெவிச்சு கொடுத்தா குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி இது மாதிரி அடை சுட்டு கொடுத்தா நல்லா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச வரமிளகாய் அரிசி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதோட அந்த கருது, சோளக்கருது, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது, லைட்டாக குறை குறைன் இருக்கணும். இப்போ அந்த அரைச்ச மாவில் ஆனியன், 1 ஆனியன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய், தேங்காய் இது மாதிரி சில்லி சில்லாக போட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப அடை தோசை சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதையும் குட்டி குட்டியாக அது மாதிரி சில்லி சில்லாக போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம உருவி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுருந்து சுடணும்னு அவசியமே இல்லை, அரிசி ஊறுற டைம் தான். நம்ம அரைச்ச உடனே சுட வேண்டியதுதான். இதுக்கு தேங்காய் சட்னி சரியான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். அடை தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக செரிமானத்துக்கு தேவையில்லை, நம்ம பருப்பு அடைக்கி தான் பெருங்காயம் சேர்ப்போம். இதில் சும்மா ஒரு வாசனைக்காக லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க தேவையில்லை. மாவை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த அடை தோசை சாப்பிட்றதுக்கு, நல்ல தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தோசைக்கல்ல நல்லா இது மாதிரி ஒரு ஆனியன் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அடை மாவை ஊற்றி அடை தோசை சுட்டெடுக்க போகிறோம். இது மாதிரி இதில் நல்ல சோளக்கருது, முருங்கைக்கீரை எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வாரத்துக்கு 1 தடவையாவது எப்பயும் இட்லி தோசை இது மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ இந்த அடை தோசையே பருப்பு இதில் தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். அது வயசானவங்களுக்கு கொஞ்சம் செரிமானமும் ஆகாது, சில பேர் மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த அடை தோசையை அவாய்ட் பண்ணுவாங்க. சோளக்கருதில் நார் சத்து இருக்குது, அதை விட நிறைய செரிமான சத்து இது அதிகமாக இருக்குது. அதை விட இந்த சோளக்கருதில் நிறைய அயன் சத்து இருக்குது, முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குது. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தி இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த சோளக்கருதை வாரத்துக்கு 2-3 தடவை கொடுத்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு அழகாக சூப்பராக வந்துடுவாங்க. எப்பயும் ஒரே ஸ்டைலில் செய்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சாப்பிடுவாங்க இல்லையா. எப்பயும் ஒரே மெத்தடில் அரைச்ச மாவையே ஏன் அரைச்சிட்ருப்பானே,
அதே பொருள் தான் வச்சு நம்ம செய்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம். பருப்பெல்லாம் இல்லாமல் கருதை வச்சு செய்கிறோம். இப்போ இருக்க இந்த ஃபுட்டு வந்து குழந்தைங்க வந்து பீஸா பர்கர் அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்றதுக்கு வீட்லேயே நம்ம இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கருதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். இதை நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட ஈவினிங் நேரத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை விட என்னங்க இருக்கும் சொர்க்கம்? சாப்பாடு தான் நம்ம உலகமே. அவ்வளோ சூப்பராக ஈவினிங் நேரத்தில் இந்த சோளக்கருது அடை தேங்காய் சட்னி ஒரு அடை இல்லைங்க, குறைஞ்சபட்சம் 6-7 அடை உள்ளே போகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க. இதில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.